ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் ஆண்களிடம் கூறக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பெண்கள் ஆண்களிடம் கூறக்கூடாது என நீங்கள் எண்ணுவது என்ன என்ன என்பதை பற்றி கமெண்டில் தெரிவிக்கவும். ஆண்கள் இயல்பாகவே மனைவி மீது மிகுந்த பொசசிவ். தன் முன்னாள் காதலன் பற்றி சொல்லக்கூடாது அல்லது காதல் வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடாது. ஆணுக்கு ஆண் இது வேறுபடும். அப்படி தெரிந்தும் கூட ரொம்ப மெச்சூரிட்டி உள்ளவர்கள் சரியான வழியில் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் என்றாவது நினைவில் இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் ஒரு நாள் சொல்லலாம். ஆகையால் கணவனாக போகும் ஆண்களிடம் மறைத்துவிடு என்று சொல்லவில்லை நான். ஏனெனில் நடுத்தர வர்க்கத்தில் வளர்ந்த நாம் எப்போதும் சுய கட்டுப்பாடு, அப்பாவின் மானம், மரியாதையோடு தான் மட்டுமே வளர்ந்து இருப்போம். ஆகையால் இதை மிகப்பெரிய விஷயமா வீட்டுக்காரிடம் சொல்ல தேவையில்லை. அவருடைய நண்பர் அல்லது உறவினர் இவரை விட அதிக சம்பளம் வாங்குகிறார், இப்படி சொல்லவோ வேண்டாம். ஆணின் ஹார்மோன் இன்னைக்குமே போட்டிஸ்வாகும் தான் எப்போதும். இது அவர்களுக்கு கொடிய வழி கோபம் இறக்கியை கொடுக்கும். அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், தன் இனம் ஒரு சிங்கம் எல்லை வைத்து அதன் இணை குழந்தைகள் தன்னை பெரியதாக நினைக்க எதிர்பார்க்கும். ஆனால் தன் பெண் சிங்கம் அடுத்த எல்லையை பார்த்துவிட்டால் எவ்வளவு அசிங்கம். உங்களுக்கு எவ்வளவு மூளை அறிவு அதிகம் இருந்தாலும் பெண்களே, கணவனிடம் கொஞ்சமாவது மக்காக நடியுங்கள், அடக்கி வாசியுங்கள். இது மிக மிக முக்கியம். ஆண் தன்னைவிட மிக தீவிர அறிவுரை பெண்களை தலைவியாக பார்ப்பார்கள். மனைவியாக கொஞ்சம் கஷ்டமே. அடிப்படை போட்டியில் ஹார்மோன் மற்றும் இன்னும் ரொம்ப மெச்சூரல் மன உணர்வினையே நல்ல முதிர்ச்சி பெற்ற ஆண் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. பிறந்த வீட்டிலிருந்து வரும் அழைப்புகள், பிரச்சனைகளை முடிந்த வரையில் கணவன் காதுக்கு எடுத்து செல்ல தேவையே இல்லை. இது அவர்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மியூசிக் பிறந்த இடம் பெருமைய. இன்னும் என்ன வேண்டியிருக்கு, இது தோன்ற வாய்ப்புகள் மிக அதிகம். நம் அப்பா நம்மை தானம் அல்லது தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். அதாவது தானம் சென்ற மாடு முதல் வேலை எஜமானை தான் பார்க்கணும். இது கஷ்டம்தான், ஆனால் இந்த ஒன்று புரிந்தால் பல பிரச்சனைகள் வராது. ஆண்கள் 5 வயதில் அம்மாவை இழந்திருந்தால் கூட, இல்லை 70 வயது வரை அம்மா கூட இருந்தாலும், எந்த நிலையிலும் அவர்கள் அம்மா மீது தீவிர அன்பு, பக்தி, தியானம் எல்லாம் உள்ளவர்கள். உங்களுக்காக அம்மா பற்றி தப்பு சொன்னால் கூட கொஞ்சம் கேட்கலாம், சரி பாவம், புதுசு பழகட்டும், இல்லை விதி, இல்லை எதுக்கு சண்டை. ஆனால் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று, அவர்கள் அம்மாவே அவர்களுக்கு முதல் தெய்வம். இந்த பந்தத்தை மட்டும் புரிந்து கொண்டால் நான் பெருசா அம்மா பெருசா டவுட் வரவே வராது. பெண்களுக்கு நமக்கு நம் அப்பா பிடிக்கிறதில்லை, பிராய்டு ஜெயின் எல்லா உளவியல் மேதை சொன்னதையும் ஓட்டி பார்ப்போம். ஆண்களுக்கு தாய் மிக முக்கியம். ஓர் ஆண் வீட்டுக்கு வந்தவுடனும் அல்லது வெளியில் சொல்வதற்கும் உங்கள் குற்றம் குறையை கம்ப்ளைண்ட் இதனை அந்த அரை மணி நேரம் தயவு செய்து அறுக்காதீர்கள். ஏண்டா வரும் இந்த எண்ணமே அவர்களுக்கு இன்னொரு தேடக்கூடும். அளவுக்கு மீறின கோபம், பொறாமை, எரிச்சல், தனதாக்கி கொண்டு உரிமை, பொசசிவ்னஸ், இப்படி கசக்காதீங்க. அது காதலனோ கணவனோ கொஞ்சம் வருஷம் வேணாம் உண்மையா இருப்பார். ஆனால் தொடர்ந்தால் அவர்கள் இன்னொருத்தி அல்லது பிரிவினைக்கு போயிடுவாங்க இல்லையா. மது போன்ற அனைத்து அடிக்ஷன் தேடி போக வாய்ப்பு மிக மிக அதிகம். பெண் அதாவது மனைவி அல்லது காதலி தான் அவங்க உலகம் என்று இல்லை. அவர்கள் உலகத்திற்கு நிச்சயம் பெருகிடம் உண்டு, ஆனால் அவர்கள் உலகம் மிகப்பெரியது. அந்த ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும். பொதுவாக ஆண் கோபமாக இருக்கும் இடத்தில் நீங்கள் ஏன் கோபம், இதுவா அதுவா இதுவா இப்படியே நச்சரித்தால் கோபம் 180 டிகிரியை தாண்டும்.
பளிச்சின்னு அறை விடுவாங்க, இல்லைன்னா தன்னையே காயப்படுத்திப்பாங்க. கோபமாக மூடல் இருந்தால் தானாக சொல்லும் வரை நச்சரிக்க வேண்டாம். இது மிகப்பெரிய ஆண்கள் பற்றி உளவியல் விஷயம். அல்லது சொல்லவே இல்லையா, விட்டுவிடுங்கள்.